இதயம் எப்படி இருக்க வேண்டும் என்று விளக்கம் சொல்லும் நம் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சிவன் மக இது எல்லாம் உள்ள பரசிவம் சுமான சோர்வடைவன். ஆகவே இதயத்தில் இதயம் கனிந்த இதயமாக அருள் சிந்தையாக மாறி வேண்டும். இப்போ அருள் சிந்தை என்பது கருணை பொருந்திய உள்ளம். அந்த கருணை பொருந்திய உள்ளம் எப்போது வரும்? மண்மனமாக இருந்தேன் நான், இதுக்கு நானே புலால் உண்டிருக்கிறேன், பிற அடக்கி ஆலையோடு நினைத்திருக்கிறேன், நான் நானே சாப்பிட்ருக்கேன். ஆக ஆசானை வணங்கினோம். அடியேன் புலால் உண்ணுகின்ற பழக்கத்தை விடுபடு என்று கேட்டேன். ஆசான் அருள் செய்தான். ஆகவே கருணை பொருந்திய ஞானிக்கு வணங்கினால் கருணை சிந்தையே வரும். அருள் பொருந்திய ஞானிக்கு வணங்கினால் அருள் வரும். அருள் என்பது கருணை அல்லது ஜீவகாரண்யம். அருள் என்பது கருணை என்றும் ஜீவகாரண்யம் என்றும் பொருள்படும். இப்போ ஜீவதெய்வு அதுக்கு அருள் என்று பொருள். அந்த அருள் சிந்தை நம்மளுக்கு வரவே அருள் சிந்தை, அதான் அருள் சிந்தை. அப்போ கருணை பொருந்திய சிந்தை தான் அருள் சிந்தையாக மாறும். ஆக வன்மனம் உள்ளவர்களும் மாறுவார்கள். அன்னதானம் செய்தால் வன்மனம் நீரும். இங்கே செய்தால் அக்கம் பக்கம் கிண்டல் செய்வோம். இது சட்ட அன்னதானம் செஞ்சால் சில பேர் கிண்டல் செய்வோம். என்ன செய்ய வேண்டும்? குடும்ப தலைவன் தலைவியும் ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் நான் சொல்கிறது போகணும். ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் வயலூர் பழனி மதுரை திருப்பரங்குன்றம் திருப்பதி இது போன்ற புனித ஸ்தலங்கள் செல்ல வேண்டும். அங்கே வாசலில் உட்காந்துருப்பான் பசுவோடு போகணும். கடையில் ஒரு தயிர் சாதம் புளி சாதம் 10 புட்டம் வாங்கணும். இதை ஒரு சாதம் ஒரு 10 புட்டம் வாங்கி அங்கே ஏழைகள் கொடுக்கணும். குடும்ப தலைவனும் தலைவியும் ஆண்டுக்கு ஒரு முறை எங்கேயாவது திருப்பதி பெரிய ஸ்தலங்களுக்கு போய் அங்கே வாசலில் உட்காந்து கொடுக்கணும். இப்படி கொடுத்து வந்தால் என்ன ஏற்படுதுன்னா வறுமை தீரும், அருள் சிந்தை உண்டாகும். அருள் சிந்தை என்பது நல்ல மனம், கருணை பொருந்திய மனம். அந்த மனம் வேண்டும். அது இருந்தால் செல்வம் தானே பெருகும். தொட்டதெல்லாம் வெற்றி தான் தோல்வி என்று பேச்சிருக்கார். தொட்டதெல்லாம் எதையை தொட்டாலும் வெற்றி பெறலாம். கருணை சிந்தை அருள் சிந்தை. அப்போ கருணை சிந்தை கருணை மனம் ஜீவதை உள்ள மனம். ஆக பக்தி செலுத்த செலுத்த தான் இது வரும். பக்தி செலுத்தான் இப்படி கேட்கணும். அடியின் அருள் சிந்தை உள்ளவனாக இருக்க வேண்டும். அடியின் அருள் சிந்தை உள்ளவனாக இருக்க வேண்டும். அடியின் ஜீவகாரண்யத்தை கடைபிடிக்க வேண்டும். ஜீவதை உள்ளவனாக இருக்க வேண்டும். அடியின் புலால் உண்ணுகின்ற பழக்கத்தை விடுபட வேண்டும். இன்று முதல் நான் என் தெய்வ குல தெய்வத்திற்கு உயிர் கொலை செய்வதை நான் நிறுத்திக்கொள்ள வேண்டும். இப்போ குல தெய்வத்தை வணங்கக்கூடாது என்று யாரும் சொல்லவில்லை. வணங்குவதற்கு பொங்கல் சக்கரை பொங்கல் வெண் பொங்கலுக்கு நான் அநேக பதார்த்தங்களை வைத்து பூஜை செய்யலாம். உயிர் கொலை செய்து நான் உண்ண மாட்டேன், உயிர் கொலை செய்ய மாட்டேன் என்று சொல்லுகின்ற இதை தான் அருள் சிந்தை. அதே ஜீவகாரண்யம் உள்ள சிந்தை, ஜீவதை உள்ள சிந்தை. இந்த சிந்தை பெறுவதற்கு தான் இந்த சங்கம் பாடுபடும். சொல்லிக்கிட்டே வரோம், தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். ஜீவகாரண்யம் வேண்டும், ஜீவதை ஒன்று, ஜீவகாரண்யமும் ஞானை விட்டு தருவோம்னு சொன்னான். அப்போ தொடர்ந்து ஒரு இந்த வன்மனம் தொடர்ந்து பூஜை செய்தால் தான் மாறும். தொடர்ந்து அன்னதானம் செய்தால் மாறும். அன்னதானம் செய்கிற இடத்தில் நிச்சயமாக சுயநலம் இருக்க முடியாது. அன்னதானம் செய்யக்கூடிய இதயத்தில் ஜாதி வெறி இருக்க முடியாது. அன்னதானம் செய்கிற இதயத்தில் மத வெறி இருக்க முடியாது. அன்னதானம் செய்கிற இதயத்தில் பொறாமை உணர்ச்சி இருக்க முடியாது. அன்னதானம் செய்யக்கூடிய மனிதனிடம் கோபம் இருக்க முடியாது. அன்னதானம் செய்யப்பட்டால் பிறர் மனம் புண்பட பேச மாட்டான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.